வணக்கம் மக்களே வெல்கம் டு எப்டிஃபர்ஸ் வித் மோகி இன்னைக்கு நம்ம ஒரு தெலுங்கு மூவியை ரிவ்யூ பண்ண போகிறோம் திம்மரசு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஷரண் கோபிஷெட்டி அவர்கள் இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க சத்யதேவ் அவர்கள் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் பேஸ்டு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட சென்றிய ஓகே இந்த படம் வந்து கரண்ட்டாக இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் இருக்கு இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களை நோக்கி வந்து சேரும் வாங்க நம்ம ரிவ்யூ பண்ணலாம் திம்மரசு இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை இருக்கு நடு ரோட்டில் ஒருத்தவர் கத்தியால் குத்தி கொல்லப்படுறார் அவர் யாருன்னா அவர் ஒரு டாக்ஸி டிரைவர் அப்போது அந்த வழியில் ஒரு புல்லெட் போய்ட்டுருக்கு அதாவது புல்லட் பைக்கும் போயிட்டுருக்கு இன்னொருத்தவர் ஸ்கூட்டில் வந்துட்டுருக்காரு ஸோ ரெண்டு பேரும் அந்த டைமில் வந்து விழுந்துடுறாங்க அந்த புல்லட் இருக்கிறவர் போயிடுறாரு இந்த ஸ்கூட்டியில் வந்த பையன் வந்து பார்க்குறான் என்னடாகுது என்னென்னிருக்கு அப்படின்னு பார்க்குறாரு கொல்லப்பட்டவர் செத்து கிடக்கிறாரு அது பார்த்தோன்னே உடனே அந்த பையன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறான் போலீஸ் ஃபோன் பண்ணே போலீஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க அப்போ போலீஸ் வந்து இந்த பையன்தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட வண்டியில் இருக்கிற டிக்கியில் பார்க்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதில் கத்தி இருக்குது அதை எவிடென்ஸாக எடுத்துகிட்டு அந்த பையனை வந்து எட்டு வருஷம் சிறையில் அடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் பரோலில் வெளியே வந்துடுறான் ஆனாலும் அந்த டாக்ஸி கம்பெனி வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த டெத்துக்கு க எனக்கு கன்செப்ஷன் கொடுங்க அதாவது டென் லேக்ஸ் வரைக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பக்கம் இப்படி போயிட்டுருக்க சத்யதேவ் அவர் வந்து லாயராக இருக்கிறாரு அவர் ரா அசோசியேட்ஸ் அப்படின்ற லா ஃபார்மில் ஒர்க் பண்ணுறாரு அப்போது இந்த கேஸை பார்க்குறாரு இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறாரு ஸோ இந்த ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேஸுக்கு அதாவது அந்த பையனுக்கு ஜஸ்டிஸ் கிடச்சிச்சா இது உண்மையாகவே அந்த பையன்தான் கொன்னானா இல்லை யார் கொல்லப்பட்டாங்க அதாவது யார் யாரெல்லாம் இந்த கொலைக்கு உடந்தை அப்படின்றத நகர்த்தி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி போய்ட்டுருக்கு ஓகே இந்த மாதிரி படங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் ப்ளேவாக இருக்கட்டும் டைரெக்ஷனாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லபடியாக வரணும் அதுதான் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும் இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டு படம்னாவே அதாவது ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நம்மளுக்கு தெரிவர நல்லா கொடுத்தா மட்டும்தான் படத்தில் நம்மளால் உட்கார முடியும் ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீன்ஸ் நல்லா வச்சுருந்தாங்க கிளைமேக்ஸ் சீன்ஸும் நல்லா வச்சுருந்தாங்க ஆனால் சென்ட்ரா போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே நம்மளை உட்கார வைக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே வந்து நிறைய சீன்ஸ் வந்து போர் அடிக்குது நிறைய சீன்ஸ் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது நிறைய சீன்ஸ் வந்து இது ஏண்டா இப்படி வச்சுருக்கீங்க இந்த சீன்ஸ்லாம் தேவையே இல்லை முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினு அது ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் லவ் இருக்கா இல்லையன்றதே இந்த படத்தில் நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியல ஏன்னா அதெலாம் அன்வான்ட் சீன்ஸாக இருக்குது அது தேவையில்லாத சீன்ஸ் முக்கியமாக அவங்க வந்து ஹீரோயின் வந்து நிறைய படத்தில் நல்லா நல்ல லுக்கில் இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் ரொம்ப மோசமான லுக்கில் இருக்காங்க அவங்கள பார்க்கவே முடியல அந்த சீன்ஸ் எல்லாமே மேக்கப்பாக தெரியுது அவங்க வந்து ப்ரெசன்ஸ் ஆகிற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ப்ரெடிக்டபிள் சீன்ஸாக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அவர் க்ளூ கண்டுபிடிப்பார் க்ளூ வந்துலாம் பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் அது க்ளூவாக தெரியும் அதாவது ஒரு நியூஸ் பேப்பர்னு சொல்லுவார் நியூஸ் பேப்பர் ஆ நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவார் ட்ராயிங் பார்ப்பார் ட்ராயிங் ஆ ட்ராயிங் அப்படின்னு வருது எல்லாமே க்ளூ 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 அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அது வந்து அவங்க நினச்சி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த சீன்ஸ்லாம் மாசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க பட் இந்த படம் இந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிதான் தான் சொல்லணும் என்னடா இதையே சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுது ஸோ இதுதான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டெல்ப் பண்ண வைக்கிது நிறையா நான் சொன்ன மாதிரி தான் போரிங் சீன்ஸும் இருக்குது ப்ரெடிக்டபிள் சீன்ஸாகவும் இருக்குது இந்த மாதிரியான தேவையில்லாத அன்வான்ட் சீன்ஸாகவும் இருக்குது பட் பர்ஃபாமன்ஸ் வைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து சத்யதேவ் அவர்கள் பொதுவாகவே அவர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ்லாம் எடுத்து பண்ணுவார் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் தான் ஆனால் ஸ்க்ரீன் பிளே அவருக்கு கேத்த மாதிரி அனுப்பலை அதாவது அமையலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பட் இந்த படத்தில் ரொம்ப லுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹேண்ட்சமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக அவரோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கும் சரி ரொம்ப அழகாகவே இருக்குது நல்லாவே அவர் கொடுத்த ரோலை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காரு இவரை தாண்டி யாராச்சும் நல்லா ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் ஸ்பெஷலாக சொல்கிற மாதிரி இந்த படத்தில் யாரும் இல்லை ஈவன் ஹீரோயின் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்களும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டவே இல்லை இந்த படத்துக்கு அவங்க தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏதோ ஒரு கேரக்டர் வந்துட்டு போகுது ஏதோ பேசுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஈவன் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸில் கூட அவங்க இன்வால்வ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் முக்கியமாக சொல்லணுன்னா கேமராவும் நல்லா பண்ணியிருக்காரு அதாவது டிஓபி இந்த படத்தில் அதுவும் அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் லிஃப்ட்டில் அந்த லிஃப்ட்டு ஃபை ஃபைட் சீக்கொன்ஸ்லாம் நல்லாவே நல்லா காட்டியிருப்பார் அந்த கேமரா ஒர்க்கில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் நிறைய சீக் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா வக்கீல் சாபை வந்து நம்மளை ரிமூவர் பண்ணுது பிங்க் படத்தோட தழுவல் தான் வக்கீல் சாப் பட் வக்கீல் சாப்பில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் ஸோ அந்த படம் நம்ம பார்க்குறோம் எல்லாருக்கும் தெரியும் இந்த படமும் அதே மாதிரி கிட்டத்தட்ட நிறைய சீக்வன்ஸ் அதாவது லாயர் எப்போயுமே லாயராக இருக்க மாட்டார் அதை தாண்டி ஃபைட்லாம் பண்ணுவார் இதுலேயும் அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் தான் வருது பட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் ரசிங் படியாக இருக்குது அதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம நிறுத்தி நிதானமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அதையும் தனி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓடிடி தளங்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி ஓட்டியே படத்தை பார்த்துடலாம் போல் ஏன்னா இதே தேட்டர்னால் ஓடிஓடி படத்தை பார்க்க முடியாது நம்ம உட்காந்தா அவ்வளோ தான் அந்த மாதிரி ஆகிடும் உட்காந்தா எப்படா முடிப்பீங்க அப்படின்ற ஃபீல் ஆட்டோமேட்டிக் வரும் பட் இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடி ஓட்டியே அது எந்த எந்த சீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நாம் அதை வந்து கணக்கச்சிதமாக அது பிளேஸ் பண்ணிடலாம் அதாவது இதுதான் அந்த சீன் இதுதான் இந்த கிளைமேக்ஸ் நம்மளுக்கு தாட்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த படத்தில் நல்லா ஸ்க்ரீன் பிளே கொடுத்திருந்தா இன்னும் கிறிஸ்பன் கிளியராக வச்சுருந்தா இன்னும் ஸ்கிரீன் ப்ளே மாற்றி அமைச்சிருந்தா அந்த படம் நல்லாவே வந்திருக்கும் நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருக்கும் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை பார்த்தே திரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு வாட்சபிள் மூவி ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு நல்லா ப்ரெடிட் பண்ண முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸை கம்மி பண்ணியிருந்தால் இந்த படம் ரொம்ப அதாவது ரொம்ப சூப்பரான மூவின்னு சொல்லியிருக்கலாம் பட் இப்போ ஒரு வாட்சபிள் மூவி அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகே மக்களே என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சுன்னு நான் நம்புகிறேன் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்டில் தென் ஸ்டே வித் மீ எப்டி ஃபர்ஸ்ட் வித் மோகி